தமிழக அரசியலில் பொறுத்தளவு இதுக்கு முன்னாடி கூட்டணி என்பது வந்து கொள்கையை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. ஜெயலலிதா இருக்கிறவங்க இருக்கிறவரை இப்போ அதுக்கு ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டு சொல்கிறாங்க, நாங்கள் கொள்கைக்காக சேர்றதில்லை, இப்போ நான் கூட்டணி வச்சுக்கிறது இந்த ஒரு அரசியல். அதான் அதான் சொல்கிறாங்க, எங்கள் மேலே ஊழல் பட்டியல் சொன்னால் கூட அது ஊழல் பட்டியல் அப்படியே இருக்குது, நாங்கள் போய் சேர்ந்துக்கிறோங்கிற. அதான் இது வந்து வடிகட்டிய சந்தர்ப்பவாத கூட்டணியாக இருக்குது. சீட்டுகள் தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற ஒரே கண்ணத்தோட கண்ணோட்டம். அதை நான் வேணான்னு நினைக்கிறேன். புது ட்ரெண்டாக கொண்டு வந்தாங்களே, அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. இல்லை அது தவறான ட்ரெண்டு தானே, நீங்கள் புது ட்ரெண்டுனா எதை வேணாலும் கொடுக்க முடியுமா? தவறான ட்ரெண்டை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட புகைப்படத்துக்கு சட்டமன்றத்தில் வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அவங்க பற்றி தவறாக பேசணும் கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இதே அதிமுக வச்சுட்டு நாங்கள் வந்து தேர்தலுக்கு வந்து நாங்கள் கொள்கையெல்லாம் பார்க்க மாட்டோம். அதாவது கொள்கை வேற, எங்கள் இதே தெய்வம் அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சிங்கிறாங்க. அப்புறம் எனக்கு அம்மாவுடைய பையில் அம்மாவுடைய படத்தை வைக்கக்கூடாது. உங்கள் நம்ம அம்மா மறைஞ்ச பிறகு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த தலைவர் மறைஞ்சப்போ, திரு கருணாநிதி மறைந்தப்போ கூட அவருக்கு இடப்பிரச்சனை வந்தப்போ நான் அவருக்கு போய் இறுதி மரியாதை செலுத்த வரப்போ இந்த ஒரு சென்சேஷனான ரிசீவ், ஒரு எமோஷனலாக இடத்துல நான் என்னுடைய கருத்தை சொல்ல விரும்பலன்னு சொல்கிறேன். எனக்கு அதை கொடுக்கலாம் கொடுக்க வேணாங்கிற இது இருக்கலாம். அது மாதிரி ஒரு மாபெரும் தலைவர், 4 முறை தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தவர், ஏழை எளிய மக்களுக்காக எவ்வளோ திட்டங்களை சொல்கிறாங்க. இப்போ கிராமம் போனால் அம்மா இருந்தாங்கன்னா இன்றைக்கி இது நடக்காதுன்னு மக்கள் சொல்கிறாங்க. எங்களுக்கு இப்போ மரியாதையே அம்மாவுடைய தொண்டர்கள், எங்கள் நாங்கள் அம்மா வழியில் செயல்படுறோங்கிறது தான். அப்படி இருக்கிறப்ப அந்த தலைவருக்கு வந்து அவங்க உயிரோடு இருந்தால் ஜெயிலில் இருந்திருப்பாங்க, பெங்களூர் ஜெயிலில், அவங்க ஒரு குற்றவாளி, அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டினா அது ஊழலுக்கான நினைவு சின்ன ஆகிடுன்னு ஒரு தலைவர் பேசுகிறாரு. அவர் தான் அவங்க வார்த்தையில் சொல்லணும்னா, அவங்க பையன் வார்த்தையில் சொல்லணும்னா டாக்டர் மானங்கட்டத்தனமாக வர்றாங்கன்னா இவங்களும் சேர்றாங்க. இது வந்து அதான் மக்களே சொல், இது வரைக்கும் நீங்கள் இப்போ பேசுகிறீங்கள புது ட்ரெண்டு, இது வரைக்கும் கூட்டணி அமைஞ்சு இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக கட்சி சாராதவர்கள் கூட இப்போ அதை சோசியல் மீடியாவில் எவ்வளோ தூரம் அந்த கூட்டணியை வரவேற்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் அதுக்கான பதில். இந்த ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள், தப்பான ட்ரெண்டை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது இவங்க வேறு பயம், அதான் சொல்கிறேன், தனியாக போக பயந்துக்கிட்டு இருட்டில் போகிறவங்க 5-6 பேரை சேர்த்துட்டு போகிற மாதிரி வீடு வீடாக போய் உட்காந்து வரமாட்டேங்கிறவங்களெல்லாம் கையை பிடிச்சி இழுத்து காலை பிடிச்சி வர்றாங்க. உங்களை காணர் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக எல்லா கட்சியும் தங்களோட சேர்த்துக்கிறாங்க. அதை நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், தினகரன் ரொம்ப மமதையில் பேசுகிறான்னு சொல்லுவீங்க, அதை மக்கள் நிரூபிப்பாங்க. 5 தடவை துணை முதல்வர் தான் அதிமுகவுக்கு பொதுச்செயலரே மாற்றிட்டார். திரு மோடி தான் அவருடைய பொதுச்செயலருங்கிற அளவுக்கு போயிட்டார். திரு குருமூர்த்தி அவரே சொல்லியிருக்காரு, நான் சொல்லி தான் அவர் அம்மா நினைவிடத்தில் போய் தர்ம யுத்தம் தொடங்கினாருன்னு பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு. பிரதமர் சொன்னதுனால தான் சேர்ந்து நான் வந்து துணை முதல்வர் ஆனேன். அப்புறம் இதை விட வெளிப்படையாக அவர் என்ன சொல்ல முடியும், நாங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவங்க பிஜேபியில் சேர்ந்துட போகிறாங்க. எல்லார் படியிலும் கிணறு இருக்குங்க. நாளைக்கு அவங்களுக்கும் தெரியும் மத்தியில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. அப்போ ஏதாவது ஒருத்தங்க பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறதுக்காக இங்கே இருந்தால் டிடி தினகரன் விடமாட்டான், ரைட்டா, அம்மாவுக்கு துரோகம் பண்ணவங்கள விடமாட்டான் அப்படின்னு தெரியும். அதனால தான் அவங்க முடிஞ்ச திமுகவோடய கூட்டணி வச்சுருவாங்க. சரி, கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை, இது வந்து புது லாஜிக்கு அப்படிங்கிறீங்களே. அப்புறம் திமுக திமுகவோட சேர்ந்துடலாமே, இவங்களும் திமுக சேர்ந்த இன்னும் நல்லா இருக்குமே. நாங்கள் போய் திமுகவோட சேர முடியுமாங்க? நாங்கள் எடப்பாடியோட சேர முடியுமாங்க? அதுமாதிரி அம்மா வந்து இப்படி சொன்னால் அதில் கிளியராக இருக்குங்க. நீங்கள் வந்து இவருக்கு வந்து ராஜதந்திரம், இது ராஜதந்திரம் கிடையாது, இது வடிகட்டின சந்தர்ப்பவாதம்.